வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்னும் போக போக நிறைய பேர் ஒர்க் பண்ண போயிட்டு இருக்கீங்க. 10ஆம் கிளாஸ், 12ஆம் கிளாஸ் டூ கிளாஸ் திறந்துட்டாங்க சில ஸ்கூல்களில். சில பேர் போகிறீங்க, வெளில போகிறச்ச திரும்பி சேஃபாக போங்க, மாஸ்க் இல்லாமல் வெளில போகாதீங்க, முடிஞ்ச மட்டும் கையாளுங்க, ஹேண்ட் சானிடைஸ் பண்ணுங்கள், இயர்லியஸ்ட் பாசிபிள் சான்ஸில் வேக்சினேஷன் போட்டுக்கோங்க. இப்போதைக்கு வந்து வேக்சினேஷன் ப்ரைவேட்டாக அலோவ் பண்ணல, பட் மெடிக்கல் ஸ்டாஃப் வரைக்கும் விட்டுருக்காங்க. போக போக இன்னும் நிறைய பேருக்கு அலோவ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த பேண்டமிக்கோட ஆல்மோஸ்ட் எண்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். நம்ம இன்னும் கொஞ்ச நாள் கேர்ஃபுல்லாக இருந்தால் நம்ம வாழ்க்கையில் இந்த வருஷம் தாண்டி போய்டும். இந்த வருஷத்தில் முக்கால்வாசி பேர் நீங்கள் ஃபேஸ் பண்ணது அட்வர்சிட்டி. அட்வர்சிட்டிங்கிறது ரொம்ப கஷ்டமான காலம், பல கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. பொருளாதார கஷ்டம், மன ரீதியான கஷ்டங்கள், இல்லை உறவில் இருக்கிற கஷ்டங்கள். ஆங்கிலத்தில் இது அட்வர்சிட்டின்னு சொல்லுவாங்க. அட்வர்சிட்டிங்கிறது பல ஃபார்மில் வரலாம். இன்னொருத்தர் உங்களை திட்டலாம், உங்களை அவமானப்படுத்தலாம், நீங்கள் யாரை லவ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு உங்களை விட்டு போகலாம், உங்களுக்கு அதனால் ஹார்ட் பிரேக் வரலாம், இல்லை அது மெட்டீரியல் லாஸ் ஆஃப் பணமாக இருக்கலாம், இல்லை உங்கள் சொத்து கையோ பிஸ்னஸில் லாஸ் ஆகி பேங்க்கு உங்களை படுத்தி உங்கள் சொத்தை விற்க சொல்லி ப்ரெஷர் போடலாம், இல்லை உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க யாராவது இறந்துருக்கலாம். இது எல்லாமே பாசிபிலிட்டி, இது எல்லாமே துயரங்கள், இது எல்லாருமே நம்ம வாழ்க்கையில் பார்த்தது. இன்றைக்கி பார்க்காட்டாலும் டெஃபினட்டாக நம்ம வாழ்க்கையின் காலத்தில் இதை எல்லாம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணணுங்கிறது தான் இன்றைக்கி நான் பேசணும்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு இதை நீங்கள் பர்சனலாக எடுத்துக்காமல் இருக்கிறது பெட்டர். ஒருத்தர் என்னை முட்டாள்னு திட்டாருன்னா நான் அதை முட்டாள்னு நான் ஒத்துக்கிட்டா தான் நான் முட்டாள். அவண்டால் ஏதோ சொன்னால் நான் ஏதோ கேட்டுட்டு போய் அதை நான் பர்சனலாக எடுத்துக்காமல் அவருக்கு ஏதோ ஒரு பிலீஃப் இருக்குது, அவருக்கு ஏதோ ஒரு கட்ட காலம் இருக்குது, அதனால் அவர் என்னை திட்டுறாருன்னு நான் எடுத்துகிட்டு போனேன்னா என் வாழ்க்கையில் நான் நல்லா இருப்பேன். அதே மாதிரி வாழ்க்கையில் வந்து குட் ஃபார்ச்சுனும் கஷ்டமும் மாற்றி மாற்றி தான் வரும். எல்லாருக்கும் வாழ்க்கையில் சீராக போகாது. சில பேருக்கு நல்லது நடக்கும், அதே சமயத்தில் சில பேருக்கு நல்லது நடக்காமல் போகலாம். ஒரே சமயத்தில் அண்ணன் தம்பியே வேறு மாதிரி நடத்தும் ஃபார்ச்சூன். இன்றைக்கி முகேஷ் அம்பானி வேர்ல்டில் 4th largest வெல்த் வச்சுருக்கிறவாருன்னு நம்ம பேசுகிறோம். ஏஷியாஸ் லார்ஜஸ்ட் வெல்த்தியஸ்ட் மேனாக இருந்தார், டில்சம் சைனீஸ் ஆள் அதை எடுத்துன்னு போயிட்டார். ஆனால் அதே சமயத்தில் அவரோட தம்பி வந்து இன்றைக்கி பேங்க்ரப்ட் ஆகிட்டேன்னு அவரே ஒத்துக்கிறாரு. ரெண்டு பேரும் ஒரு தாய் வயத்தில் பிறந்தவங்க, ரெண்டு பேருக்கும் ஈக்குவலாக கொடுக்கப்பட்டது. ஒருத்தருக்கு ஃபார்ச்சூன் சிரிச்சுது, இன்றைக்கி பெரிய கோடீஸ்வரன். இன்னொருத்தனுக்கு போட்ட பிஸ்னஸ் சரியாக இல்லை, அவன் இன்றைக்கி பேங்க்ரப்ட். அதனால் ஃபார்ச்சூனும் கஷ்டமும் மாறி மாறி வரும். அதை நம்ம வாழ்க்கையில் கற்றுக்கணும். நான் வந்து என் அண்ணன் நிறையா சம்பாதிச்சேன்னு சொல்லி நான் நிறையா சம்பாதிக்கணும்னு வச்சா நினைக்க முடியாது. அதனால் அதை நீங்கள் பர்சனலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் லைஃப் தான் கெட்டு போயிடும். அடுத்தது கட்டகாலங்கிறது உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்போர்ட் ஆடுறீங்க, பாக்ஸிங் பண்ணுறீங்க, இல்லை கிரிக்கெட் ஆடுறீங்க, இல்லை செஸ் ஆடுறீங்கன்னா உங்களோட ஸ்ட்ராங்கர் டீமோடையோ, இல்லை உங்களோட பெட்டராக இருக்கிற பாக்ஸரோடையோ, இல்லை உங்களோட ஃபார் சுப்பீரியர் செஸ் பிளேயரோட நீங்கள் ஆட ஆட தான் உங்கள் கேம் பெட்டர் ஆகும். ஆனால் நான் பெரிய ஸ்ட்ராங் பிளேயராக ஆடுறச்ச தர்மடி என்ன அடிப்பார், அதை நான் வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணவே மாட்டீங்க. பட் நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கர் பிளேயரோட ரெகுலராக ஆடிட்டே போனீங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே போவீங்க. அந்த இம்ப்ரூவ்மெண்ட் இமீடியட்டாக உங்களுக்கு தெரியாது. அதனால் வாழ்க்கையை நீங்கள் ஒரு ஸ்போர்ட்டாக கன்சிடர் பண்ணிங்கன்னா எப்போதுமே நம்மளோட ஸ்ட்ராங்கர் அண்ட் மோர் டேலண்டட் பீப்புளோட தான் வயடானோம். நம்மளுக்கு கீழே கேப்பபிலிட்டி இருக்கிறவங்களோட வாயிடணும்னா வாழ்க்கைங்கிறது சக்ஸஸ்ஃபுல்லாகாது, விபரீதமாக போய் முடியும். இதுதான் பெரிய ட்ராஜடியிலாகும். நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க, ஒரிஜினல் டேலண்ட் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தாத்பரியத்தை புரிஞ்சிக்காமல் அவங்களோட கம்மியான இருக்கிற ஆளுங்களோட தான் எப்போதும் பழகுவாங்க. அது வந்து அவங்களுக்கு ஒரு ஏர் ஆஃப் சுப்பீரியாரிட்டி கொடுக்கும். ஆனால் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறணும் அப்படின்னா உங்களோட டேலண்ட்லேயும் கேப்பபிலிட்டிலையும் பல மடங்கு அதிகமாக இருக்கிறவங்களோட தான் நீங்கள் பழகினா வாழ்க்கையில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. இப்போ நான் வந்து
ஒரு பெரிய கம்பெனியில் போய் சேர்ந்தேன், ஒரு சின்ன பையன் இல்லை நானே இருக்கேன், ஒரு பெரிய கம்பெனியில் போய் இந்த லேட்டேஜில் சேர்ந்தேன்னா பல சின்ன பசங்க என்னோட பெட்டராக கோடிங் பண்ணுவாங்க, ப்ரோக்ராமிங் பண்ணுவாங்க. முதல் 6-7 மாதம் என்னை பார்த்து கேலி பண்ணுவாங்க, சிரிப்பாங்க. ஆனால் நான் அங்கேயே உட்காந்து அவங்களோட விளையாடிட்டு இருந்தேன்னா, அவங்க லெவலில் ப்ரோக்ராம் பண்ண ட்ரை பண்ணேன்னா என்னோடய ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஏறும். அவங்களோட ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் ஏறாது, என்னோடய ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் தான் ஏறும். ஆல்வேஸ் உங்களோட ஃபார் பெட்டராக இருக்கவங்களோட கம்பீட் பண்ணுங்கள். உங்களோட கம்மியாக இருக்கவங்களோட கம்பீட் பண்ணி உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் எங்கேயும் போகிறது கிடையாது. அதே மாதிரி வாழ்க்கையில் துயரம்ங்கிறது ரொம்ப டெம்பரரி பீரியட். நான் முன்னையே சொன்ன மாதிரி சில வருஷங்கள் உங்களுக்கு மோசமாக போகலாம், அடுத்த சில வருஷங்கள் சூப்பராக போகும். அதே மாதிரி இன்றைக்கி சூப்பராக போகிறவங்களுக்கு அடுத்த 5-6 வருஷம் மோசமாக போகலாம். எப்போ வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் யாருக்கு எப்போ மாறும்னு தெரியாது. அதனால் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறச்சியும் சரி, வாழ்க்கையில் கட்டப்படுறச்சியும் சரி, ரெண்டுத்தையும் சமமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் நீங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். இதை தான் கீதையிலையும் கிருஷ்ணன் சொல்கிறான். அதனால் ஃபஸ்ட்டு டெம்பரரியாக இருக்கணும். லைஃபு அட்வர்சிட்டிங்கிறது ரொம்ப டெம்பரரி. கடைசியில் இப்போ நான் சொன்ன மாதிரி அட்வர்சிட்டியை வந்து அதை மதிக்காமல் இருக்கிறது தான் அவங்களுக்கு பெருசு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கிருஷ்ணன் ஒரு இடத்துல சொல்லுவான், சுகம் துக்கமாக இருக்கட்டும், லாபமாக இருக்கட்டும் நஷ்டமாக இருக்கட்டும், இல்லை விக்ட்ரியாக இருக்கட்டும் டிஃபீட், ஜெயமாக இருக்கட்டும் தோல்வியாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு காயினை தூக்கி போட்டு பூவா தலையாக கேட்குற மாதிரி தான். அதே மாதிரி தான் வாழ்க்கையும். அதனால் கஷ்டமாக இருந்தாலும் சரி, நல்ல காரணமாக இருந்தாலும் சரி, சமமாக பார்க்க கற்றுக்குங்க. ஒரேடியா தலை கிர்வுன்னு சுத்த விடாதீங்க. இதை நீங்கள் பார்க்குறச்ச வாரன் பஃபெட் மாதிரி ஆளை பார்த்தீங்கன்னா, அவர் முன்னாடி எப்படி இருந்தாரோ இன்றைக்கும் அப்படியே தான் இருக்கிறார். 50% ஆஃப் அவர் பணத்தை ஆல்ரெடி அவர் சேரிட்டிக்கு கொடுத்துட்டார். அதே மாதிரி நீங்கள் ஜார்ஜ் சோரஸை பார்க்குறச்ச, அவர் எவ்வளோ துயரம் பார்த்துருக்கார் லைஃப்லங்கிறது உங்களால் கனவுல கூட பார்த்துருக்க முடியாது. இன்றைக்கி அவர் ஒரு சாதாரண மனுஷனாக தான் இருக்கிறார். வாழ்க்கையின் சக்கரத்தில் கஷ்டமும் நல்ல காலமும் மாறி மாறி தான் வரும். நம்ம தான் கஷ்ட காலத்தை நம்மளை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். நன்றி, வணக்கம். மணி பேச்சு சேனலுக்கு உங்கள் பேராதரவுக்கு எனக்கு மிக்க நன்றி. என்னோடய 2 புக்கு இங்கிலீஷில் இன்னும் அவைலபிளாக இருக்குது. இங்கிலீஷ் புக் அவைலபிள் ஆகணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க, எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. செப்டம்பர் 26ஆம் தேதியில் ஒரு சேப்பு புக்கோட தமிழாக்கம் பண்ணிட்டோம். அந்த தமிழாக்கத்தை தமிழ் புக்காக தனியாக போட்டிருக்கோம். அந்த தமிழ் புக்கு வேணுங்கிறவங்களும் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. எங்கள்கிட்ட 2 இங்கிலீஷ் புக்கும் ஒரு தமிழ் புக்கும் இருக்குது. டைரெக்டாக என்னை கான்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க moneypechu@gmail.com மெயில் அனுப்பவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்குங்க, எங்கள் சேனலோட லைக் பட்டன் அமுக்குங்க, பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க. கீழே என்னோடய புஸ்தகத்தோட கிண்டல் லிங்க் இருக்குது, அதை வாங்கிக்கோங்க. உங்களுக்கு ஹார்ட் காப்பி தான் வேணும்னா கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், அதுக்கு திரும்பி மெசேஜ் அனுப்புங்க, எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. டைரெக்டாக என்னை கான்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க moneypechu@gmail.com மெயில் அனுப்பவும்.